எல்லார கண்ண மூடுங்க நல்ல பிள்ளைல எல்லாரும் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா அந்த ரெண்டு நாள் பிபிஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா அந்த விடலின் தகப்பனே அப்பா அந்த ரெண்டு நாள் பிபிஸ் இயேசப்பா நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய கரம் அந்த இடத்துல ஆசைவாடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் தகப்பனே உம்முடைய கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே இந்த பிள்ளைகள் கற்றுக் கொடுத்ததான வேத வசனங்கள் ஆண்டவரே பாடல்கள் கதைகள் ஆண்டவரே அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுடைய தேவ பிரஸ்தனம் உங்களுடைய கரம் இந்த இடத்துல அசைபாடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நடத்துகிற ஒவ்வொருவரும் உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம் உங்களுடைய தேவ பிரஸ்தனம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே டீச்சராக இருக்க ஒவ்வொரு எங்களை எல்லாரும் உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம் இயேசப்பா அந்த பிள்ளைகளுக்கு உண்மையும் உத்தமமாய் கற்றுக் கொடுக்க இயேசப்பா அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கதான வேத வசனங்கள் இயேசப்பா அந்த பிள்ளை இருதயத்திலே பதிந்திருக்கேன் தேவனாய் கர்த்த அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை சாத்தானுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம் இன்னைக்கு நாடகத்துல ஒருவேளை சாத்தான் வந்தாலும் நீங்க என்ன செஞ்சிடணும் டாட்டா காட்டி நம்ம யாருக்கு டாட்டா காட்டுவோம் சொல்லுங்களேன் யாருக்கு நம்ம டாட்டா காட்டுவோம் யாருக்கு அதுக்கப்புறம் யாருக்கும் டாட்டாவே காட்ட மாட்டீங்களோ காட்டுவீங்கல்ல அவங்களுக்கு இல்லை இப்போ நமக்கு விரோதமாய் நம்மளை பாட விடாம நமக்கு தூக்கத்தை கொடுக்குற இப்போ பாடும்போதே நிறைய பேர் தூங்கிடுவாங்க சேட்டை பண்ணுவாங்கல்ல இந்த மாதிரி கிரியைகளெல்லாம் கொண்டு வருகிற சாத்தானுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் டாட்டா காட்ட போகிறோம் சரியா நீங்கள் பாடுறாலே அவன் என்ன செஞ்சிருவான் ஓடிடுவான் சரியா சரி முதல்ல நாங்கள் பாடுறோம் அதுக்கப்புறம் நீங்கள்லாம் கேட்டுட்டு நம்மெல்லாம் சேர்ந்து என்ன செய்யலாம் பாடலாம் குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான் டாட்டா காட்டி அனுப்பு இயேசுவின் பிள்ளை குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான் டாட்டா காட்டி அனுப்பு இயேசுவின் பிள்ளை பயங்க ஆட்ட வருவான் நீ பயந்து விடாதே அசக்க ஆட்ட வருவான் நீ மயங்கி விடாதே பயங்க ஆட்ட வருவான் நீ பயந்து விடாதே அசக்க ஆட்ட வருவான் நீ மயங்கி விடாதே டாட்டா காட்டி அனுப்பு டாட்டா காட்டி அனுப்பு டாட்டா காட்டி அனுப்பு நீ டாட்டா காட்டி அனுப்பு குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான் டாட்டா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான் டாட்டா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை புரிஞ்சா உங்களுக்கு பாட்டு புரிஞ்சா இப்ப நம்மெல்லாம் யாரு குட்டி பிள்ளைகள் நம்மள என்ன செய்ய போறோம் குட்டி சாத்தான் பெரிய சாத்தான் நேற்று ரெண்டு சாத்தான் வந்தான்ல ஒன்னு சின்ன குட்டி பிசாசு என்னொன்னு ஆமா இன்னைக்கு மறுபடியும் அந்த பிசாசுகள் வரும் சரியா நம்ம என்ன செய்ய போறோம் பாட்டு பாடி என்ன செஞ்சிடணும் ஆமா ரெடியா இருந்துருங்க சரியா சரி பாடலாமா எங்களோட சேர்ந்து பாடலாமா கை கொண்டு வந்திருக்கிறவங்கெல்லாம் கையை தட்டி வாய் கொண்டு வந்திருக்கிறவங்கெல்லாம் வாயை திறந்து என்ன செய்ய போறோம் பாடி இயேசப்பாவை என்ன செய்ய போறோம் மகிமைப்படுத்த போறோம் பாடலாமா குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான் டாட்டா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான் டாட்டா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை நீ டாட்டா காட்டி அனுப்பு டாட்டா காட்டி அனுப்பு நீ டாட்டா காட்டி அனுப்பு குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான் டாட்டா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான் டாட்டா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை விசுவாசம் இருந்தா விலகி
Please come.
சீக்கிரம் வாங்க. குட்டி குட்டி சாத்தா உன்னை தேடி வருவான், டாடா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை. குட்டி குட்டி சாத்தா உன்னை தேடி வருவான், டாடா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை. நல்லா பாடுனாங்களா? எல்லாரும் உங்களுக்கு கை தட்டிடலாமா? சரி, இப்ப உங்களுக்கு இன்னொரு புது பாட்டு என்ன செய்வாங்க சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க எல்லாம் பாட்டு பாட ரெடியா இருக்கிறீங்களா? ரெடியா இருக்கிறீங்களா? எல்லாரும் அப்படியே கை தட்டலாமா? உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறவங்களுக்கு கை தட்டலாமா? பாட்டு பாடுறவங்க முன்னால வாங்க. தந்திரக்காரன், ஓ ஓ ஓ தந்திரங்க.
scripture. இப்போ நம்ம வசனம் என்ன செய்ய போறோம்? கேட்க போறோம். ஹalleluya. சத்தமே இல்ல, சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாகவும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஃபர்ஸ்ட் என்னது ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும் அடுத்தது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. கடைசிலேன்னு சொல்லுங்க, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. எபிரேயர் 4:12, எபிரேயர் 4:12. நேத்து உங்களுக்கு பைபிள் ஸ்டோரி சொல்லி கொடுத்தாங்கல்ல, அவங்க இன்னைக்கு உங்களுக்கு பைபிள் ஸ்டோரி சொல்லி கொடுப்பாங்க. எல்லாம் கைகளை தட்டி எல்லாம் உற்சாகமா அவங்கள வரவேற்கலாமா? ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அவர் வெப்பன்ஸ். யாரெல்லாம் கன்னியாகுமரிக்கு போயிருப்பீங்க? கண்டிப்பாக கன்னியாகுமரிக்கு போயிருப்போம், அப்படிதானே? நிறைய பேர் போயிருப்பீங்க. 99% வந்து நம்ம கண்டிப்பாக கன்னியாகுமரிக்கு போயிருப்போம். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறை தெரியுமா? திருவள்ளுவர் சிலை தெரியுமா? நம்ம எப்படி அங்கே போவோம்? போட்டில் போவோம், அப்படிதானே? இங்கேயும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போட்டில் நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. தம்பி கவனிமா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? போட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய புயல் வந்து இந்த போட்டை தாக்குது. புயல் வந்து போட்டை தாக்கும்போது போட் என்ன பண்ணுதுன்னா அங்கிங்கியுமா ஆடுது. போட் என்ன பண்ணுது? உடஞ்சி உள்ள மூழ்க பார்க்க போகுது. இப்போ போட்டில் இருக்கிற வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா பயந்து நம்ம சாக போகிறோம், அவ்வளோந்தான் நம்ம லைஃப் முடிய போகுது, இந்த போட்டோட நம்ம லைஃப் முடிய போகுதுன்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப கவலையாக இருக்காங்க போட்டில். ஆனால் அந்த போட்டில் ஒரே ஒரு தம்பி மட்டும் ரொம்ப சந்தோஷமாக அடுத்துச்சு. ஒரே ஒரு தம்பி மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்ருக்கான். இதை பார்த்துட்டு இருந்த ஒரு தாத்தா வந்து, எப்படா நாங்கள்லாம் இவ்வளோ கஷ்டத்தில் உட்கார்ந்துருக்கோம், நாங்களாம் சாக போகிறோமே, இதோட எங்கள் லைஃப் முடிய போதேன்னு சொல்லி கஷ்டத்தில் இருக்கோம், நீ மட்டும் எப்படா நல்லா அழகாக ஜாலியாக சுற்றி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா வந்து கேட்டாங்க. அப்போ அந்த சின்ன பையன் சொன்னான், இதே மாதிரி நான் நிறைய புயல் பார்த்துருக்கேன், இந்த போட்டை ஓட்டிகிட்ருக்கிறது யாருன்னா எங்கள் அப்பா தான், கண்டிப்பாக எங்கள் அப்பா என்ன கொண்டு போய் சேஃபாக சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் விசுவாசமாக பேசினான். இதை கேட்ட அந்த தாத்தாவுக்கு உசுறு கையில் வந்துச்சு. எப்படா பையன் உள்ளே இருக்கான், நம்மளும் சேர்ந்து சேஃபாக போயிடுவோம்னு சொல்லி நினச்சாங்க. அதே போலயே போட்டை அவங்க அப்பா சேஃபாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இந்த கதையோட கருத்து என்னென்னா, நம்ம லைஃப்லேயும் நிறைய கஷ்டங்கள் வரும், நம்ம சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னா ஏசப்பா மேலே இருக்கணும். நம்ம விசுவாசம் ஏசப்பா மேலே இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் ஏசப்பா நம்மளை கைவிடுவாங்களா? கைவிட மாட்டாங்க. நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே நம்மளை கொண்டு போய் ஏசப்பா சேர்த்துருவாங்க, சரிங்களா? நம்ம எக்ஸாம் எழுத போச்சுல, ஐயோ நான் எக்ஸாம் எழுத போகிறேன்னு எனக்கு பயமாக இருக்க, நான் படித்ததெல்லாம் மறந்துட்டேன் அப்படிலாம் நினைப்போம், அப்படிதானே? பயப்படக்கூடாது. ப்ரேயர் பண்ணிட்டு போகும்போது ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுப்பாங்க. இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு யார் வந்து புயல் வரும்போது போட்டில் அசராமல் நின்னது, பயப்படாமல், யாரோ ஒருத்தர், அந்த சின்ன பையன். பிபிஎஸ் கிளப் பண்ணிடுவோமா? கரெக்டாக சொன்னாங்கல்ல. இப்போ நம்ம எல்லாரும் விளையாட போறோம். பிள்ளைங்களா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. பிள்ளைங்க மட்டும் சொல்லுங்க.
இவ்ளோ தான சத்தம் இன்னும் சத்தமா சொல்லுங்க பசங்க சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க சரி நம்ம இப்போ கேம் விளையாட போறோம் சரியா கேம் என்னன்னா ஜஸ்ட் பலூனை ஊதி உடைக்கிறது தான் மூணு பலூன் ஒருத்தங்களுக்கு கிடைக்கும் அந்த மூணு பலூனும் யார் ஃபர்ஸ்ட் ஊதி உடைக்கிறாங்களோ அவங்க வின்னர் சரியா புரிஞ்சா நல்ல பெரிய பலூன் கை வச்சு யாரும் உடைக்க கூடாது பலூனை நல்லா ஊதி உடைக்கணும் மூணு பலூனும் யார் ஃபர்ஸ்ட் ஊதி உடைக்கிறாங்களோ அவங்க வின்னர் சரியா பெரிய பிள்ளைங்கள ரெண்டு பிள்ளைங்க வாங்க ரித்திக் வா பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்கள ரெண்டு பிள்ளைங்க வாங்க வெக்கமா இருக்கா ரொம்ப கூச்சப்படுறீங்க ரித்திக் வாங்க யார் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல மாட்டாங்க அந்த ப்ளூ கலர் டீ-ஷர்ட் வா எந்திச்சு வாங்க ப்ளூ கலர் டீ-ஷர்ட் வா 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 பரவால எந்திச்சு வா ப்ளூ கலர் டீ-ஷர்ட் வா யார் வரல இல்ல வேற யார் வரலையா பிள்ளைங்களுக்கு அவ்வளவுதான் தைரியமா பிள்ளைங்க வாங்க ரெண்டு போச்சு பசங்க எல்லாரும் வரதுக்கு ரெடியா இருக்காங்க படக்கங்களும் பிள்ளைகள் வேண்டாம் வேற ஊர் பிள்ளைகள் வாங்க வேற ஊர் பிள்ளைங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க மூணு ரெண்டு பேர் வாங்க வா நீ வா ப்ளூ கலர் டீ-ஷர்ட் வா இன்னும் ஒருத்தர் சரி இன்னும் ஒரு பிள்ளை வா ஒரு பொண்ணு சரி வாங்க வாங்க சரி ஓகே கேம் நல்லா புரிஞ்சதா மூணு பலூன் ஃபர்ஸ்ட் யார் ஊதி உடைக்கறங்களோ அவங்க வின்னர் சரியா நான் ரெடி 1 2 3 ஸ்டார்ட் சொன்னும்போது நீங்க ஸ்டார்ட் பண்ணனும் ஓகேவா இதில இருந்து ஒரு பலூன் உடைச்ச உடனே அடுத்த பலூன் எடுத்து உடனே ஊத ஆரம்பிக்கணும் யார் மூணு பலூனும் ஃபர்ஸ்ட் உடைக்கறங்களோ அவங்க வின்னர் சரி ஸ்டார்ட் பண்ண போறோம் எல்லாரும் இவங்களை கிளாப் பண்ணுங்க எங்க விளையாடிட்டு இருக்கும்போது எல்லாரும் கிளாப் பண்ணி அவங்கள உற்சாகப்படுத்துங்க சரியா சரியா சத்தமா சொல்லுங்க ஓகேவா சரி ஓகே ரெடி 1 2 3 ஸ்டார்ட் கை தட்டுங்க கை தட்டுங்க காலையில சாப்பிட்டதுக்குள்ள எனர்ஜி எல்லாம் இப்போ தெரியல சரியா எல்லாரும் கிளாப் பண்ணிட்டே இருங்க கிளாப் பண்ணிட்டே இருங்க பிள்ளைங்க வின் பண்ண போறாங்களா இல்ல பசங்க வின் பண்ண போறாங்களான்னு பார்க்கலாம் சரியா சீக்கிரம் 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 இன்னும் சீக்கிரம் காலையில சாப்பிட்டு வந்திருப்பீங்க எல்லாம் ரொம்ப ஸ்பீடா ஊதுங்க 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 உடையும் கண்டிப்பா ஊதுங்க ஊதிட்டே இருங்க ஊதிட்டே இருங்க கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க எல்லாரும் கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க பயமா இருக்கிறவங்க எல்லாம் காதை பத்திட்டு உட்கார்ந்துக்கோங்க காலையில சாப்பிட்ட எனர்ஜி பாத்தீங்களா பூரி சாப்பிட்டு வந்திருப்பான் போல இந்த தம்பி சீக்கிரம் சீக்கிரம் பிள்ளைங்க தான் நல்லா சாப்பிட்டு வந்திருப்பாங்க போல அந்த அக்காவுக்கு பாருங்க கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு ரித்தி கிட்ட பலூன வெடிக்க சொன்னா அவன் ராக்கெட் எடுத்துட்டாங்க ஊதுங்க ஊதுங்க அவசரப்பட வேண்டாம் இதோ ஊதுங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஊதுங்க ஏய் கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க எல்லாரும் இந்த காக்கு பலூன் வச்சுக்கோங்க சரி நீங்க வச்சுக்கோங்க போய்டாங்க சரி எல்லாரும் போங்க எல்லாரும் நல்லா விளையாடுங்க சரியா ஓடிச்சு அந்த புள்ள மூணு எல்லாரும் இந்த தங்கச்சிக்கு பிபிஎஸ் கிளாப் பண்ணுங்க பிபிஎஸ் கிளாப் பண்ணுங்க எல்லாரும் அடுத்து நம்ம ஒரு மிஷனரி கதை ஒன்னு கேட்க போறோம் இந்த மிஷனரி கதைக்கு அப்புறம் ஒரு பேய் நாடகம் சரியா ஆமா நீங்க எல்லாம் எதிர்பார்ப்போட இருங்க இன்னைக்கு எத்தனை பேய் எல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல சரி நேத்து மிஷனரி உங்களுக்கு சொல்லி கதை சொல்லி கொடுத்தாங்கல்ல அவங்க இன்னைக்கு மிஷனரி கதை சொல்லி கொடுப்பாங்க எல்லாரும் கை தட்டலாமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உற்சாகமா இருக்கிறீங்களா நல்லா பாட்டு படிச்சீங்களா சரி இப்ப மிஷனரி கதையை பார்ப்போமா வேணுமா வேண்டாமா பிடிக்குமா பிடிக்காதா
சரி நேத்து ஒரு மிஷனரி கதை சொல்லிட்டேனே சொல்லி கொடுத்தேன்ல அவங்க பேர் என்ன ஒரு ஆள் எழும்பி சொல்லுங்க ஒரு ஆள் எழும்பு கேர்ள்ஸ்ல ஒரு ஆள் எழும்புங்க பாப்போம் பண்டிதராமாவாய் வெரி குட் சரியா இன்னைக்கு ஒரு மிஷனரி கதையை பார்க்கலாம் சரியா அதாவது சிமர்னா பட்டணம் சிமர்னான்னு சொல்லிட்டு ஒரு பட்டணத்துல காலி ஸ்டோன் ஒரு அம்மையார் இருந்தாங்க சரியா சிமர்னா பட்டணத்துல ஒரு காலி ஸ்டோன் ஒரு அம்மையார் சரியா அந்த அம்மையார் நல்ல இயேசுவை அறிஞ்சவங்க நல்ல ஜெபிக்கிறவங்க இயேசப்பா மேல ரொம்ப அன்பு கொண்டவங்க அவங்க ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க சரியா தூங்கிட்டு இருக்கும்போது இயேசப்பா ஒரு தரிசனம் கொடுத்தாங்க அதில் அந்த தரிசனத்தில் ஒரு தேவ தூதன் வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க காலிஸ்டோ நீ வந்து நாளைக்கு காலையில் எழும்பி எபேசியன் சொல்லிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு போகணும் அந்த வீட்டுக்கு வெளியே ரெண்டு பேரே ஒரு சின்ன பையனை விற்பனைக்காக வச்சுருக்காங்க அந்த விற்பனைக்காக வச்சுருக்கிற அந்த சிறுவனை நீ போய் எந்த விலை கொடுத்தினாலும் அந்த சிறுவனை நீ வாங்கிட்டு நீ வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யார்கிட்ட சொன்னாங்க யார்கிட்ட சொன்னா அந்த அம்மையார்கிட்ட சொன்னாங்க சரியா அந்த அம்மையார் சொன்னாங்க நல்லா தூங்கி முழிச்சு காலில் எழும்பி பார்க்குறாங்க ஒரு கனவு தரிசனம் ஆண்டவர் தந்த தரிசனத்தை எப்படியாவது நம்ம நிச்சயணும் அதை எப்படியாவது பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரிசனத்தை ஏசப்பா இன்னைக்கு தரிசனம் தந்தீங்களே அதை எப்படியாவது எனக்கு காமிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் எழும்பி வெளியே வராங்க அந்த எபேசியன் சொல்லிட்டு அந்த மனுஷரோட வீட்டுக்கு வெளியே பார்க்குறாங்க ஏசப்பா சொன்ன மாதிரியே ஒரு தேவ ரெண்டு பேர் நினச்சிதாங்க இந்த ஒரு சிறுவனை விற்பனைக்காக வச்சுருந்தாங்களாம் அந்த சிறுவன் பேர் தான் என்னது போலி கார்ப் போலி கார்ப் அவங்க சிறுவன் பேர் என்ன சரி இந்த போலி கார்ப்பை நினச்சாங்க விற்பனைக்காக வச்சுருக்குறாங்க இவர் நினச்சிதான் இவங்க இந்த அம்மையார் நினச்சிதாங்க இந்த போலி கார்ப்பை விலை கொடுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க சரியா இந்த போலி கார்ப்புக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து நல்லா பராமரித்து நல்லா அவங்களுக்கு உடை கொடுத்து நல்லா ஏசப்பா பற்றி அவங்கள்ட்ட பேசி ஏய் பேசக்கூடாது ஏசப்பா பற்றி சொல்லி கொடுத்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்து அவங்கள ஒழுக்கமாக நினச்சிதாங்க வளர்த்தாங்க சரியா அவனும் நல்ல ஒழுக்கமாக வளர்ந்தான் ஏசப்பா பிள்ளையாக இருந்தான் என்னென்ன காரியங்கள்லாம் சொன்னாங்களோ என்னென்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதெல்லாம் என்னச்சுன்னா அவங்க சொல்கிற மாதிரியே பின்பற்றினான் ஒரு நாள் அவங்க அந்த சிறுவன் என்ன பண்ணாங்க அவனை மேல் அதிகாரியாக அவங்களுக்கு ஒரு உயர்வை அந்த அம்மையார் கொடுத்தாங்க அவங்க வீட்டில் தானே இருக்கிறான் அதனால் அவங்க பையனாக அவங்கள ஏற்றுட்டாங்க சரியா அந்த பையனாக ஏற்றுக்கொண்டு அவங்க வீட்டில் வேலைக்காரங்களுக்கு ஒரு மேல் அதிகாரியாக அவனை வச்சுட்டாங்க அந்த மேல் அதிகாரியாக வச்ச பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துட்டாங்க இந்த போலி கார்ப்புன்னு சொல்லிட்டு அந்த சிறு பையன் வளர்ந்துட்டான் வாலிப பருமமும் மாறிட்டாங்க சரியா அப்போ ஒரு நாள் இந்த அம்மையார் நினச்சிதாங்க நான் தூர தேசத்துக்கு போகிறேன் இந்த தூர தேசத்துக்கு போகிறனால என் வீட்டில் உள்ள எல்லா அலுமாரி சாவி பண்டக சாவி எல்லாத்தையும் என்ன செய்கிறேன் உன் கையில் தாரேன் எல்லாத்தையும் உன் கையில் தந்துட்டு நான் போயிடுவேன் கொஞ்ச நாள் கழித்து உன்கிட்ட வந்து கேட்பேன் நீ என் கையில் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை அவங்க கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க அலுமாரி சாவி பண்டக வீட்டில் என்னென்ன காரியங்கள் உண்டோ எல்லா காரியங்களையும் நினச்சாங்க அவங்க கையில் பொறுப்பை கொடுத்துட்டு போயிடுவாங்க சரியா அப்போ இவன் நினச்சதான் இவனுக்கு ஏசப்பா அவங்க அந்த அம்மையார் சொல்லி கொடுத்த வசன ஞாபகத்துக்கு வருது சரியா அப்போ அந்த அம்மையார் போயிட்டாங்க கையில் அவங்ககிட்ட சாவி இருக்குது சரியா அப்போ இவங்க போன அடுத்த நாள்லேருந்தே அவங்க வீடை தேடி அநேகர் வந்தாங்க ஆதரவற்ற ஜனங்கள் வந்தாங்க விதவைகள் வந்தாங்க அதுக்கப்புறமா யாராச்சும் வந்தாங்க சிறு பிள்ளைகள் வந்தாங்க உணவு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க வந்தாங்க எல்லாருக்கும் என்னச்சுதான் இந்த பண்டக சாலையிலேருந்து என்னச்சுதான் திறந்து எல்லா உணவுப் பொருட்கள் என்னென்ன பொருட்கள் வேணுமோ பண உதவி அப்புறம் பொருள் உதவி அப்புறம் என்னச்சு உடை உதவி அப்புறம் எல்லா காரியங்களும் என்னென்ன உண்டோ அந்த அலமாரில இருந்து என்னச்சுதாங்க எடுத்து கொடுத்தான் சரியா அப்போ எல்லாமே காலி ஆயிற்று அவங்க ரெண்டு நாளில் எல்லா உணவுகள் எல்லா பண்டக சாலையில் எல்லா பொருட்களும் காலி ஆயிற்று எல்லா அலமாரியும் காலியாகவே காணப்படுது சரியா அப்போ ஒரு நாள் எல்லாம் அந்த இதை யார் கவனிச்சிட்டே இருக்கா அவங்க வேலைக்காரங்க தான் என்ன பண்ணுறாங்க
कवनीटेल काली आकटानेमे इप्डी बदल सलपर अम्मी बदल सलपर अब योजना अवं वंदाच यार दूर देश अम्मार वनटा अंदर ओडिपोई वेलेकार अम्मा अलिकारप एल उ पंडग साल एल जामन पणा आड़ा कुटा एल गावे अब इवन के और एण अम्मार वस्त्र यापक वस्त्र अब उन के क्रवन के वसनते यापकटा असपा यारावयो अगर अंत वार्त ना कुेपा इन्हें कापातवा अब विश्वासम सरिया अंत विश्वास बड़ी जो पड़े अब मनस ना मनस जो पड़े इवें यार वेलेकार अम्मार्ट चलटा चलिकटा एपड़ो अम्मा अम्मार एपड़ी इन्हें तिटपरा अब मनस नसपा इत सारी बात विदय वीटल और अभुत अदमारी बीर नरमीपोल वीटल कालियान एल बीर पात्र पणन ना एल्तों अंत पण तुरमा अलमार वह सैरण अब मनस अम्मारोपतोड़ोलिकार काली पड़िटन चलते ना केप अब कोम या बोलिकार्टोलिकार्टा भयं ओडि भयंतो अब अब चावी अट्ठे चावी अलमारी चावी पंडग साल चावी एला कई ता अब कई कुछ तुर पाक वर आच्चय अलग नरमीचा गालियान पुरमें नरमीचा अगले आच्चय अलेकारोल उन्हें अब इवेंगे यार तिटा अलेकार तिटा नहीं बोलिकार्चना तिटादमा येसपा अभुत से सारी बात विदय वीटल अभुत से कालियान पात्र येसपा नरपिकोड़ता अल ना चो मे मनस आना येसपा विश्वास पारते नीचता और अभुत से अब चलना ना उड़े वर भयंकर सन्ोषं भयंकर सन्ोषं नीचांगा यार बोलिकार्पचा सरिया कुछ ना कल्ची मरीचा मरीचद बोलिकार्पा अंद एलिए जन उदी ऐले जन उदी निम्तम अंद आट मनर पड़ा सिमरना मनरचांगा न्यायस्थान को न्यायस्थान विट कई इवन साल अड़क पट्टा साल अड़च पड़े जनंगा चाहा इवन कर अड़कूड़ा इवन तील पड़ें अब एल अंद मनरचा अील पट्टा तील पोटपरव करगवेलिया ती पड़े ऐसा विश्वासोड़ येसपाट जपिक्रेन ऐसपाट अनेक अभुत पर अनेक अतिशय येसपा चाहे और विश्वासम येसपा इन्हें कापातीवा अल ती वेवन कई काल मुड़े वे पड़लियाँ अब अंदर चारा नहीं तड़व येसपा मरदी येसपा वा चल येसपा वणगमाटे चल नहीं उन्होंने उड़न विदे अब चाहना एण्त वयद एण्तर वयदों येसपा नन्मदा तीम अंदा ना येसपा विटे ना विटे येसपा ना मरदलिकेटे अब वर वार्ते चाहना उड़न अगे वेलेकारा ईटिया कुत्ना कोटा रत साक्षा मरीच येसपा राज्यटा सरिया नमक अब बोलिकार्प विश्वास वो यार मेल विश्वास येसपा मेल विश्वासम नंबिक वा कड़े मूच वाक यार मेल नंबिक वा येसपा विसपा विट अब मरदली नहीं पकमा वा नहीं आराधिका अब चुनपरों केकल अब केकन येसपा परलोक राज्यटार इलकत इन परलोक राज्यपा अब अंदर बोलिकार्पारी नमलों एं सून விசுவாசத்த தளர வைக்கிற இந்த நம்ம ஸ்கூல்ல படிக்கிற இடங்கள்ல நம்ம போகிற இடங்கள்ல நீ இயேசுப்பாவை கும்பிடாத இயேசுப்பாட்ட
வயசப்ப வசனத்தை வாசிக்காதான்னு சொன்னா நீங்க செய்ய கூடாது சரியா வேத வசனத்தை நாம என்ன செய்யணும் டெய்லி வாசிக்கணும் ஒரு வசனமாவது நாம என்ன செய்யணும் மனப்பாடம் பண்ணிக்கணும் ஒரு வசனத்தை ஒரு மனப்பாடம் பண்ணி அது இருதயத்துல வச்சுக்கணும் ஞாபகமா வச்சிருக்கணும் சரியா அந்த வசனத்தை சொல்லி நம்ம என்ன செய்யணும் டெய்லி அதான் நம்ம ஆயுதம் நம்ம ஆயுதம் எது வேத வசனமும் ஜபமும் இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும் டெய்லி செய்யணும் டெய்லி செய்யும் போது ஏசப்பா எந்த சூழ்நிலையும் எந்த இடத்துலயும் உங்களை நினைச்சுவாரு காப்பாத்துவாங்களா இல்லையா ஒரு ஆபத்து காலத்துல ஏசப்பா நினைச்சுவாங்க நினைச்சோம் நீங்க சொல்லி ஜபிக்கும் போது ஏசப்பா நினைச்சுவாங்க காப்பாத்துவாங்க சரியா இதுதான் அந்த போலிகார்ப்பு இந்த போலிகார்ப்பு அவ்வளோ வைராக்கியமா ஏசப்பா மேல இருந்தனால அவனை ஏசப்பா நினைச்சுவாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துட்டாங்க பரலோக ராஜ்யத்துல சந்தோஷமா இருப்பாரு சரியா நம்மளும் என்ன செய்யணும் வேத வசனமாய பட்டயத்தை வேத வசனத்தையும் ஜபத்தையும் என்ன செய்யணும் விடவே கூடாது டெய்லி வேதத்தை வாசித்து ஜபித்து மனப்பாடம் பண்ணி ஒரு வசனத்தையாவது நம்ம இருதயத்துல வச்சுக்கணும் அந்த இருதயத்துல வைக்கும்போது சத்ருவானவன் விசாசானவன் நம்மள்ட்ட எதிர்த்து வர முடியாது சரியா எந்த துன்பம் வந்தாலும் எந்த வேதனை வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் வீட்டில் யாருக்கும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் ஜபிக்கும் போது ஏசப்பா உங்கள் வீட்டில் யாருக்கு விடுதலை கொடுப்பாங்க சரியா செய்வீங்களா வேத வசனத்தை வாசிப்பீங்களா எத்தனை பேர் வாசிப்பீங்க வெரி குட் சரியா வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு பாஸ் பாருங்க பாஸ் ஒரு பிள்ளைங்க கூட கை தட்ட மாட்டுக்காங்க அப்படியே சோம்பேறிகளா இருக்காங்க பாஸ் எல்லா பிள்ளைங்களும் தூங்கு முஞ்சா மாத்தி வச்சிருக்கேன் பாஸ் நான் சோம்பேறியா ஆக்கி வச்சிருக்கேன் பாஸ் இங்க பாருங்க சொல்ல சொல்ல கீழ்படியாம இருக்காங்க கீழ்படியே விடாம நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ உங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க பாஸ் ஐயோ அம்மா மெதுவா விசாசையே பயப்பட வைப்பே போல இருக்கு எல்லாம் அவங்க ட்ரைனிங் சரி நமக்கு எல்லாம் புது ப்ராஜெக்ட் இருக்கா ஆமா பாஸ் ஒரு புது ப்ராஜெக்ட் இருக்குது என்ன ப்ராஜெக்ட் பாஸ் இந்த பூமியில ஜான் ஒரு பொண்ணு இருக்கா பாஸ் சரி அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கா பாஸ் நல்ல பிள்ளையா ஆமா பாஸ் ஆமா அவ நல்லா ஒழுங்கா சர்ச்சுக்கு போறா ஜபம் பண்றா அவ நல்லா அம்மா அப்பா பேச்ச கீழ்படிஞ்சு கேக்குறா பாஸ் அவளைத்தான் நம்ம என்ன செய்யணும் டார்கெட்டா வச்சு பிடிக்கணும் பாஸ் பாஸ் வலிக்கு கொண்டு வரவே முடியல பாஸ் நீ என்னையவே இப்படி பயங்காட்டுறியே பிள்ளைகள என்ன பாடுபடுத்துற நீங்க தானே பாஸ் சொல்லிருக்கீங்க அதுதானே எங்க டியூட்டி சரி சரி டியூட்டில கரெக்டா தான் இருக்க சரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஜோசப்பை பார்க்க போறோமா ஆமா பாஸ் அவ வீட்டுக்கு போவோம் பாஸ் சரி போலாம் வாங்க வாங்க நண்பர்களே எல்லா உணா போலாம் முயற்சி திருவினை ஆக்கும் உயிர்ந்தா சாதிக்க முடியும் எங்க நம்ம போறோம் ஜாமீட்டுக்கு எங்க நம்ம போறோம் ஜாமீட்டுக்கு வாங்க
அப்பா காலையில் எந்திரிச்சாச்சு, ப்ரஷ் பண்ணிவிட்டு பைபிள் படித்து ப்ரேயர் பண்ண போகிறேன். இசப்பா இசப்பா ஸ்தோத்ராண்டவரே, இசப்பா ஸ்தோத்ரம் 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 இயேசுவே ஸ்தோத்ராண்டவரே, ஸ்தோத்ரப்பா ஸ்தோத்ரப்பா. இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்ரையா ஸ்தோத்ரையா ஆமேன். ஸ்தோத்ராண்டவரே ஹாலேலூயா. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துறைதனங்களோடும் அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் பொல்லாத சேனைகளோடு உங்கள் போராட்டம் உண்டு. ஆமென். இயேசுவே ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்ரப்பா ஸ்தோத்ரப்பா. இயேசுவே மக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்ரப்பா ஸ்தோத்ரப்பா. இயேசுவே மக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இசப்பா ஸ்தோத்ர ஆண்டவரே, ஸ்தோத்ரப்பா. எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சோர்வு கொடுக்குறோம், அப்போது அந்த பிசாசுக்கு எதிர்த்து நின்று நீங்கள் ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஏசப்பா நீங்கள் சொன்ன வாக்கு தத்தத்தை வைத்து நான் செபிக்கிற ஆண்டவரே. ஆமேன். இயேசுவின் நாமத்தினாலே போ பிசாசே. ஆமேன். இயேசுவின் நாமத்தினாலே சோர்வு கொடுக்குற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே போ. ஆமேன். ஸ்தோத்ரம். அப்பா லப்போ சாத்தானே, அப்பா லப்போ சாத்தானே. பெருமை கொண்டவனி தானே, தள்ளப்பட்டவனி தானே. ஆமேன். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஏசப்பா ஸ்தோத்ரம். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறேன் ஏசப்பா, நீ என்னோடு வாங்க ஏசப்பா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன். பாஸ் பாஸ் பார்த்தீங்களா, இந்த ஜேனை ஒன்றுமே பண்ண முடியல. என்ன பண்ணாலும் பாட்டு பாடி வசன வாசியங்களை விரட்டி விட்டுறா பாஸ். அழாத அழாத, பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணு, டைம் வரும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வாங்க. சரி பாஸ், நம்ம கரெக்டாக நேரம் வரம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடலாம், அவனை மடக்கிடலாம். வெயிட் பண்ணி பார்த்துட்ருங்க. ஐயோ டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. ஐயோ என்னாயிட்டு, இன்றைக்கி டைம் ஆகிட்டு, பைபிள் படிக்கலை ஜம்மன்லாம். சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் தானே ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். சரி அம்மா பாய், அம்மா ஸ்கூல் போயிட்டு வரேன். ஐயோ ஸ்பீடாக போகணுமே. இன்னைக்கு ப்ரேயர் பண்ணாமல் பைபிள் வாசிக்காமல் வாரா. நான் சொன்ன பார்த்தியா, கரெக்டான டைம் வருது பாரு. இப்போ அவளை இது பண்ணு, கால் பண்ணு. ஏய் இந்த ஆட்டோவில் ஏறு, ஆட்டோவில் ஏறு. என்ன பண்ணோம், பாருங்க ஏசப்பா. இல்லைன்னா இன்னைக்கு நான் செத்தே போயிருப்பேன். எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் அந்த பிசாஸ் பண்ணிட்டான். ஏசப்பாவோட கிருபையினால ஏசப்பா டெய்லி நான் ஜெபிப்பேன். இன்னைக்கு ஜெபிக்காமல் போனதுனால இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனாலும் ஏசப்பா என்னை மரணத்துக்கு விலக்கியிருக்காங்க. ஏசப்பாவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பாவும் உங்கள் வேத வசனம் ஆண்டவரே என்னோடு கூட இருந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆமேன். ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே. என்ன பலவீனமாக இருக்கிற ஆண்டவரே. அப்பா எனக்கு தலை வலிக்குது ஏசப்பா, காலெல்லாம் வலிக்குது ஆண்டவரே, என்னால் ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியல. ஆனாலும் ஏசப்பா என்னோடு கூட இருங்கப்பா ஆண்டவரே. ஏசப்பா என்னோடு கூட வாங்க ஆண்டவரே. உங்கள் வேத வசனங்கிற ஆயுதத்தை நான் தரித்து கொள்ளணும் ஆண்டவரே. ஏசப்பா என்னோடு கூட இருங்கப்பா. ஆமேன். ஸ்தோத்திர இயேசுவே ஸ்தோத்திர.